பாலை ரஹ்மத் நகரில் புதிதாக திறக்கப்பட்டுள்ள ராஜா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி கடையின் திறப்பு விழா நடைபெற்றது. நெல்லை மாவட்டம் பாலை ரஹ்மத் நகர் புறவழிச்சாலை செல்வ சூர்யா மருத்துவமனை அருகில் புதிதாக திறக்கப்பட்டுள்ள ராஜா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி கடையின் திறப்பு விழா சிறப்பாக நடைபெற்றது. இந்த திறப்பு விழாவில் பாலை மார்க்கெட் அன்னபூர்ணா சைவ ஹோட்டல், கோர்ட் அன்னபூர்ணா ஹோட்டல், அன்னபூர்ணா திருமண மண்டபம் மற்றும் பாலை காமராஜ் நகரில் உள்ள லாட்ஜின் உரிமையாளர் ஜனாப் ஏ ஜின்னா கலந்து கொண்டு ராஜா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து சிறப்பித்தார். அதனைத் தொடர்ந்து பாலை மார்க்கெட் ராஜா ஸ்வீட்ஸின் உரிமையாளரும் ரஹ்மத் நகர் புறவழிச்சாலையில் புதிதாக திறக்கப்பட்டுள்ள ராஜா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி உரிமையாளருமான எஸ் சையது மைதீன் அனைவரையும் வரவேற்றார். விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக திமுக மத்திய மாவட்ட செயலாளர் அப்துல் வஹாப், நெல்லை மாநகர திமுக செயலாளர் ALS லக்ஷ்மணன், நெல்லை மாநகர திமுக வர்த்தக அணி செயலாளர் மைதீன் பல்கர், நெல்லை மத்திய மாவட்ட திமுக விவசாய அணி செயலாளர் SV பொன்னையா பாண்டியன், நெல்லை மாநகர திமுக வர்த்தக அணி துணை செயலாளர் ரெங்கா கண்ணன், திமுக மத்திய மாவட்ட விவசாய அணி துணை அமைப்பாளர் பாண்டியன், டவுன் பழைய அல்வா கடை தாரிக் ராஜா உட்பட உற்றார் உறவினர்கள், தொழிலதிபர்கள், நண்பர்கள் என பலர் கலந்து கொண்டு தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்தார்கள். பாளையங்கோட்டை பைபாஸ் என்கிற புறவழிச்சாலை, அதில் ராஜா ஸ்வீட்ஸ் ராஜா பேக்கரி மக்களுக்கு முதன்மையாக தேவை இனிப்பு. அதுதான் நம் உடம்புக்கு குளுக்கோஸாக மாறி உற்சாகத்தை தரக்கூடிய ஒரே உணவு இனிப்பு. அந்த தித்திப்பான இனிப்புலேயே பல வகையான வந்துக்கிட்டு விதவிதமான கலர் கலராக அந்த இனிப்பை வந்துக்கிட்டு இந்த ராஜா ஸ்வீட்ஸ் பேக்கரி நிறுவனம் வந்துக்கிட்டு பொதுமக்களுக்கு விநியோகம் பண்ண இன்றைக்கு திறப்பு விழா. நான் அன்னபூர்ணா ஹோட்டல் ஓனர் வந்துக்கிட்டு என்னையை திறக்க வச்சுருக்காங்க. யாரே தக்பீர், அல்லாஹ் அக்பர், எல்லா புகழும் இறைவனுக்கு. அந்த இதை நல்லபடியாக திறந்துட்டேன். என்னுடைய சார்பில் அது ஆலமரம் மூலம் ஆலமரம் போல விழுதுகள் பல பெற்று ஆலமரம் வேறு அடியில் உள்ள இறைவனுக்குத்தான் தெரியும் அதோட விழுது வந்துக்கிட்டு வேறு எவ்வளவு நிலையாக இருக்கும்னு. அதுக்குத்தான் நான் ஆலமரத்தை ஒப்பீடு பண்ணியிருந்தேன். ஆலமர விழுது போல பல விழுதுகளையும் பல கிளைகளையும் வந்துக்கிட்டு பெற்று ஆலமரம் போல தலைச்சி இந்த சாவனை இருக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். யாரே தக்பீர், அல்லாஹ் அக்பர். இந்த ராஜா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வந்து திருநெல்வேலியில் நிறைய இடத்துல இருக்குது. இங்கே இது புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க இந்த பைபாஸ் ரோட்டில். இப்போ இந்த டிராஃபிக்லாம் ஜாஸ்தியானதுனால இந்த இடத்துல நல்ல வியாபாரம் நடக்கும். இன்னும் மென்மேலும் வளர்த்து நல்ல கிளைகளை பரப்பி மென்மேலும் வளர்ந்து போங்க. என்னோடய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். எங்கள் வீடு பின்னால் தான், பக்கத்தில் தான் இருக்குது. ரொம்ப நன்றி. நான் வணக்கம். அல்ஹம்துலில்லா, எல்லா புகழும் இறைவனுக்கே உண்டாகட்டும். ஒரு நல்ல ஒரு ஸ்தாபனம் உருவாகியிருக்கிறது. ராஜா என்று எல்லோரையும் செல்லமாக அழைப்பார்கள். அந்த ஒரு பெயரிலே ஒரு ஸ்வீட் கடை ஏற்பாடு செய்யப்பட்டு இன்று ஜின்னா அவர்களால் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு. இந்த வியாபாரம் ரொம்ப பரக்கத்து பொருந்தியதாக, ரொம்ப சிறப்பானதாக அமைய நாங்கள் எல்லோரும் துவா செய்கிறோம், வாழ்த்துகிறோம். வந்திருக்கக்கூடிய அனைவர்களும் வாழ்த்துங்கள், துவா செய்யுங்கள். இனிமேல் வர இருக்கக்கூடிய அனைவர்களும் வாழ்த்துங்கள், துவா செய்யுங்கள். எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. எல்லா விதமான இறைவன் நம் எல்லோருக்கும் பூர்ண நலத்தையும் நல்ல சுகத்தையும் கொடுத்தருள்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.